வெல்கம் டு அவர் சேனல் அமுத கலையம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு கும்பிட்டோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்பயுமே மொத நாள் சாயங்காலமே வரலட்சுமியை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆரத்தி எடுத்து அதை உள்ள வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பிரசாதம்லாம் படைச்சி அதுக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிடுவோம். நாங்கள் வீட்டில் எப்பயுமே அஞ்சு லக்ஷ்மி வைப்போம். ஃபஸ்ட்டு வரலக்ஷ்மி இருக்கும், அதுக்கு மேலே கஜலக்ஷ்மி இருக்கும், அதுக்கு மேலே தனலக்ஷ்மி வச்சுருப்போம், அப்புறம் தானியலக்ஷ்மி வச்சுருப்போம், அதுக்கப்புறம் வித்யாலக்ஷ்மி வச்சுருப்போம். நாங்கள் இந்த டைமை வீட் கிராஸ் போட்டோம், முளைப்பாரி போடுற மாதிரி அதை போட்டிருந்தோம். அதை வந்து ஒரு நிழலில் வந்து சன்லைட் படாத ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் வச்சிட்டோம். 10 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வைக்கிறதா இருந்தால் அது நல்லா வளர்ந்துடும். நாங்கள் அதே மாதிரி சைடில் வாழை மரத்தை வந்து ஒரு ஸ்டாண்டில் வச்சு வச்சுருப்போம். தனலக்ஷ்மிக்கு வந்து ஒரு சின்ன வெள்ளி குடத்தில் இருந்து காசு கொட்டுற மாதிரியும், தானியலக்ஷ்மிக்கு ஒரு பாத்திரத்தில் அரிசி இருக்க மாதிரியும், வித்யாலக்ஷ்மிக்கு கையில் ஒரு புக்கும் ஒரு பென்னும் இருக்கிற மாதிரியும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சைடில் சீரியல் லைட்ஸ்லாம் போட்டு அதை டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அம்மா எப்பயுமே வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் தாம்பாளம் கொடுப்பாங்க, அதோட வீடியோஸ் தான் நான் ஒன்று ரெண்டு அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாம. We'll be right back.